ஆயிரம் கஷ்டவினைகள் எல்லாம் நம் அருகிலே வராது, அவர் நமக்கே சொந்தமாகிய போது கவலைகள் இனி நமக்கேது சாயினாதரே, கருணாலய சாயி துணை உள்ள பொழுது. ஓம் சாயிரம். என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையில் உள்ள தடையெல்லாம் விலகி அதிர்ஷ்ட காற்றை நீ சுவாசிக்கப் போகிறாய். உன் மனதிற்கு இனியமையானவர், உன் மனதிற்கு வேண்டியவர் உன்னை நோக்கி வருவார். மனம் திருந்தி நான் அவரை வரவேற்பேன். இது நிச்சயமாக நடக்கும் உன் வாழ்வில். நல்லதை மட்டுமே நினை, நல்லது எப்பொழுதும் உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே அது இருக்கும். தங்கமே, உன் மனதில் ஆயிரம் கஷ்டங்களும் ஆயிரம் வேதனைகளும் இருந்தாலும் கூட அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிக மிக தவறு. உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். உன் வாழ்வில் உள்ள தடைகளையெல்லாம் நீக்கி உன் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்களை நான் என் பிரியமான கண்மணிக்காக நிச்சயமாக செய்வேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. அதற்கு உன் வாழ்வை மாறுவதற்கு உன் சாயப்பாதான் பொறுப்பு. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு உண்டு. என் ஆசிர்வாதத்தைப் போல உனக்கு வேண்டியது, நீ ஆசைப்படுவது என்னிடம் வரமாக கேட்டது என் காலடியில் வந்து எதற்காக பிரார்த்தனை வைத்தாயோ அந்த விஷயம் எல்லாமே நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அதற்கான எல்லா வழிமுறைகளும் எல்லா முயற்சிகளும் உன்னை வந்து சேரும்படி நான் தீர்க்கமாக செய்வேன். நானே துணை நின்று உன்னையும் உன் வாழ்வையும் உன் குடும்பத்தாரையும் காப்பேன், காத்து வழி நடத்துவேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது? இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பத்தோடும் துயரத்தோடும் நான் போராடி கொண்டே இருக்க வேண்டும்? இதற்கு ஒரு முடிவே இல்லையா? இதற்கு ஒரு விடிவு காலமே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு நீ என்மேல் கோபமும் படுகிறாய். சில சமயங்களில் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை இப்படி அமைந்திருக்கிறது என்று தவறான முடிவுக்கு கூட செல்லவும் துடிக்கிறாய். உன்னுடைய மனவேதனையெல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை இப்படி நினைக்க வைக்கிறது, உன்னை இந்த அளவிற்கு சிந்திக்கவும் வைக்கிறது. இதனால் உன் முகம் வாட்டமாகி விடுகிறது. உன் குறைகளையெல்லாம் மற்றவர்களிடம் சொல்ல துடிக்கிறாய். ஆனால் சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், வாழ்க்கையை வாழவும் முடியாமல், அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வரவும் முடியாமல், என்ன செய்வது ஏது செய்வது என்று கூட தெரியாமல் நிர்கதியாய் நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறாய். யாராவது வருவார்களா வந்து வாழ்க்கையிலிருந்து இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பார்களா என்று கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறாய். வழியில் எதிர்பார்த்து அனைவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறாய். உன் வேதனை தாங்க முடியாமல் சில சமயம் மற்றவர்களிடம் அதை புலம்புகிறாய். உன் சாயப்பாவிடம் வந்து கண்ணீர் சிந்தி அழவும் செய்கிறாய். நமக்காக உதவி செய்ய இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நம்மை காப்பாற்ற இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்க எவருமே துணைக்கு இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய். பிரியமான குழந்தையே, யாராவது வருவார்களா வந்து வாழ்க்கையை மீட்டெடுப்பார்களா, நல்ல வழியில் அழைத்து செல்வார்களா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறாயே. உனக்காக உன் அப்பா உன் அருகிலேயே நின்று கொண்டிருப்பது உன் கண்களுக்கு தெரியவில்லையா, புரியவில்லையா, அல்லது புரியாமல் நிற்கிறாயா? என் பிரியமான குழந்தையே, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். தாங்கவே முடியாத கஷ்டத்தை எப்பொழுதுமே என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதே இல்லை. கஷ்டத்தை உருவாக்குவேனே தவிர அது உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் அதை நான் உருவாக்குவேன். அப்படியில்லாமல் நீ வாழ்க்கையே வெறுப்பதற்காக அந்த போராட்டம் உனக்கு உன் அருகில் வரவே வராது. அதற்காகவும் நான் அந்த போராட்டத்தை உருவாக்குவதும் இல்லை. எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு இல்லாமல் இருக்கவே இருக்காது.
நீ இப்படி மனப்போராட்டத்தோடு புலம்பிக் கொண்டே இருந்தால் அதற்கான தீர்வை எப்படி உன்னால் யோசிக்க முடியும்? பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இந்த உலகத்தில் இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கான தீர்வு நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும். அதை தேடி கண்டுபிடிப்பது ஒவ்வொருவரின் கடமை. அந்த தீர்வு வரும் பொழுது அந்த வாய்ப்பை பக்குவமாக பயன்படுத்தி அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்பதில் சிந்தனைதான் இருக்க வேண்டுமே தவிர, பிரச்சனை வந்து விட்டதே, அந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி மீளப்போகிறேன் என்று தெரியவில்லை, வாழ்க்கையே வீணாகிவிட்டது, என்னை காக்க யாருமே இல்லை, என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருந்தால் எதுவுமே சாதிக்க முடியாது. என் குழந்தையே, நன்றாக மனதில் வைத்துக்கொள். தாங்கவே முடியாத பிரச்சனைகளை நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ எப்பொழுதும் நான் கொடுக்கவே மாட்டேன். உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காக எப்படி வாழ வேண்டும் அந்த வாழ்க்கையே என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் உன்னுடைய அனைத்து சோதனைகளும் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். அந்த சோதனையிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை நீயே ஏற்படுத்தி கொள். உனக்கு அதிகமாக கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் மிகுதியான சந்தோஷம் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எந்த ஒரு தகப்பனுமே தன் குழந்தை கண்ணீரோடு நிற்கும் பொழுதும் யாருமே இல்லாமல் நிற்கதியாய் நிற்கும் பொழுதும் அப்படியே பார்த்து கொண்டு சும்மாவே இருக்க மாட்டார்கள். இதுதான் ஒரு தகப்பனின் கடமையும் கூட. அப்படி அவர்களை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவதே ஒரு தகப்பனின் கடமை. அந்த கடமையை நானும் என் பிள்ளைகளுக்காக நிச்சயமாக செய்வேன். அந்த கடமையிலிருந்து எப்பொழுதும் நான் மீளவே மாட்டேன். உனக்கு தாயாக தகப்பனாக அனைத்துமாக உன் அப்பா இருக்கையில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. பொறுமையோடு நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்தால் அந்த காரியத்தை வெற்றியடைய உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன், நிச்சயமாக இருப்பேன். எனவே என் குழந்தையே, நடக்குமா நடக்காதா என்று எப்பொழுதும் யோசிக்காதே. எதிர்மறை சிந்தனையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. எப்பொழுதும் நான் வெற்றியடைவேன், நான் நினைப்பது நடக்கும், என் வாழ்வில் அதிசயம் நிகழும், சாயப்பா அதை நிகழ்த்தி தருவார் என்று நேர்மறை சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது எப்பொழுதுமே உன் வாழ்வில் நடக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? யாருக்காகவும் உன்னை மறந்தும் கூட மாற்றிக்கொள்ளாதே. இந்த வியாழக்கிழமை அற்புதமான இரவில் நல்ல செய்தி, இனிப்பான செய்தியோடு உன் சாயப்பா வந்திருக்கிறேன். நம்பிக்கையோடு கேள், நம்பிக்கையோடே கேள். நீ நினைத்தது, நீ நினைத்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தரவிருக்கிறது. சற்று நேரத்தில் நீ முகம் மலரும் அந்த நல்ல நிகழ்வை காண நானும் காத்து கொண்டிருக்கிறேன். நீயும் ஆனந்தத்தை எதிர்கொள்ள காத்து கொண்டிரு. இன்னும் சற்று நேரமே உன் முகத்தில் அந்த மலர்ச்சியை காண நான் ஆவலோடு இருக்கிறேன். என் தங்கமே, உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கவிருக்கிறது. என்னுடைய முழுமையான அருளால் நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன். நீ வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வெகு விரைவாக வரும், வந்து கொண்டே இருக்கிறது. நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடக்கவிருக்கிறது. இன்னும் சற்றே நேரம்தான், நீ சந்தோஷத்தின் எல்லைக்கே போகப் போகிறாய். நீ என்னை நினைக்கும் பொழுதே, என்னை ஒரு முகம் பார்க்கும் பொழுதே உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வு ஏற்படுகிறதா? அதுதான் உன் சாயப்பா மீது நீ கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு. குழந்தையே, ஏன் உனக்கு இவ்வளவு ஆவேசம்? உனக்கு வரும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நான் அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? அப்படி நினைத்தால் நீதான் உன் அப்பாவை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று நீ முதலில் புரிந்து கொள். அப்படி மட்டும் நினைத்து விடாதே. உன்னுடைய அனைத்து கவலைகளையும் என் பாதத்தில் சரணடைந்து விடு, சமர்ப்பித்து விடு.
சமர்ப்பித்துவிட்டு அந்த நல்ல நிகழ்வை கேட்டுவிட்டு முகம் மலர்ந்துவிட்டு சந்தோஷப்பட்டுவிட்டு நிம்மதியாக நித்திரைக்குள் இதுவரை உணவில்லாமல் தூக்கம் இல்லாமல் கழிந்த உன்னாட்கள் இன்று சந்தோஷமாக சந்தோஷ இரவாகவே கழியும். ஏனென்றால் நல்ல செய்தியை கேட்டுவிட்டுதானே உறங்கப் போகிறாய். பின் தூக்கம் எப்படி வராமல் இருக்கும்? எனக்கு எதுவுமே தெரியவில்லை பாபா. அனைத்துக்கும் நீங்கள்தான் பொறுப்பு. நீங்கள்தான் என் உலகம். நீங்கள்தான் சர்வ சத்தியமாக எனக்கு அப்பா, குரு, எல்லாமுமே நீங்கள்தான் சாயப்பா என்று நீ என்னிடம் பல முறை கூறியிருக்கிறாய். நானும் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷமான குழந்தை. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு தர வேண்டியதை தர வேண்டிய நேரத்தில் தர வேண்டிய தருணத்தில் நிச்சயமாக உன்னிடம் சேர்ப்பேன். நீ பெற்ற அவமானங்களை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகங்கள் அதிகமாகவே இருக்கும். அப்படித்தான் நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய். உன்னை நான் வாழ வைப்பேன். என்னை இன்பமோ துன்பமோ எதுவானாலும் வந்த வழி எதுவோ அந்த வழியே திரும்பிதானே ஆக வேண்டும். நிரந்தரமாக ஒரே இடத்தில் இருந்துவிட எதுவானாலும் முடியவே முடியாது. வந்த வழி சென்றுத்தான் தீர வேண்டும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாகவே அதற்கு நீ பதில் சொல்ல பழகிக்கொள். நீ நேர்மறையாக இருந்தால் உன் எண்ணமும் செயலும் நேர்மறையாகவே இருந்தால் எதிர்மறை எண்ணமும் செயலும் உன்னை நெருங்கவும் முடியாது. உன்னை அண்டவும் நான் விட்டுவிட மாட்டேன். நான் உனக்கு துணையாக பக்க பலமாக உன்னுள்ளேயே இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ படும் துன்பத்தையும் வேதனையும் நான் அறிய மாட்டேனா? உன்னை சுற்றி இருக்கும் அந்த இறைவன் சர்வ வல்லமை பெற்ற இறைவனே. நீ கேட்பது பிரார்த்தனையாக வைப்பதை குறைந்த பட்சமாவது உனக்கு வழங்க முடியும், உனக்கு கொடுக்கவும் முடியும். திறக்கவே முடியாத கதவுகளை கூட அந்த இறைவனால் திறந்து காட்ட முடியும் என்ற பட்டியல் நீண்டு கொண்டேதான் இருக்கும். என் அன்பு குழந்தா, மற்றவர்களை பற்றி அதிகமாக நீ தெரிந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னை பற்றி மற்றவர்களிடம் அகிதமாக பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னுடைய சிக்கலெல்லாம் வெகு சீக்கிரத்தில் பறந்துவிடக்கூடும். நீ கஷ்டப்பட்டு வேதனையோடு வாழ்ந்த அந்த நாட்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. வந்தேதான் தீர வேண்டும். நீ நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். வாழ்ந்தேதான் தீர வேண்டும். அது நாள் வரை உனக்கு வழிகள் இருக்கத்தான் செய்யும். அதைதான் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உண்மையாகவும் நம்பிக்கையோடும் அந்த வழிகளோடு போராடினால்தான் நீ அதிலிருந்து மீள முடியும், மீண்டு வர முடியும், நல்வாழ்வை வாழ முடியும். யாருமே எனக்கு துணையாக இல்லை, தோள் கொடுப்பார் எவருமே இல்லை என்று நீ புலம்பாதே. சற்று திரும்பிப்பார், உன்னருகில் நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நிம்மதி என்ற என்னுடைய அன்பையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்கு என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு கொடுத்தே தீருவேன். நீ கொடுத்த மரியாதையும் நீ செய்த தானமும் மற்றவர்களுக்கு நீ செய்த துரோகமும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உன்னிடம் திரும்பி வந்தே தீரும். அப்படி இருக்கும் பொழுது நீ பொதுவாக செய்வதை விட சிறப்பாக செய்துவிட்டு போகலாமே. உன்னை விழ வைக்கவும் உன் கண்களில் கண்ணீரை விழ வைக்கவும் உன்னை சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் கூட உன்னை தடுத்து நிறுத்தி மேல் நிறுத்தி உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா, உன்னுடைய தகப்பன் நான் உன்னோடு இருக்கும்போது தேவையில்லாத பயம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லைதானே. அளவற்ற கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே என்று கவலைப்படாதே. அளவற்ற சந்தோஷத்தம் உனக்காக காத்திருக்கிறது. அதனால்தான் அளவற்ற கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது என்பதை தெளிவாக புரிந்து கொள். எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன்.
ஒருவரின் குறையை தனிமையாக அவரிடம் போய் சொல், அதே போல ஒருவரின் பெருமையை கூட்டத்திடம் போய் சொல்லிப்பார். சில பேரிடம் சில விஷயத்தை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட அவர்களை புரிய வைத்து கஷ்டப்படுவதை விட அவற்றை விட்டு சிரித்துவிட்டு விலகி செல்வதுதான் மிக மிக நல்லது. பெருந்தன்மை என்பது உன்னால் முடிந்ததை விட அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான். அதே போல பெருமை என்பது என்ன தெரியுமா? உனக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமையே அடங்கியிருக்கிறது. உனக்காக நான் இருக்கிறேன் குழந்தையே, நல்ல நேரத்தை உனக்காக நான் உருவாக்குவேன். எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்கான நல்ல நிகழ்வு, உனக்கான நல்ல செய்தியை கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது சந்தோஷமாகவே உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். நான் சொன்னபடியே, நான் உனக்கு வாக்களித்தபடியே நற்செய்தியோடுதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதனால்தான் என் முகமும் சந்தோஷமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உன் முகமும் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். உன் மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்ல என்னால் மட்டுமே முடியும். ஏனென்றால் உன் மனதில்தான் நான் வசித்து கொண்டிருக்கிறேன். மிகவும் விசேஷமான, சந்தோஷமான, ஆனந்தகரமான செய்தி உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது. சந்தோஷமாக கேள், நிம்மதியாக இரு, ஆனந்தமாக இரு, மகிழ்வோடு இரு, சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. அனைத்தும் உன் வசமாகும். கஷ்டத்திற்கு துன்பத்திற்கு பின் வரும் இன்பமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் இந்த அர்த்தம் புரியும். கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் எதையுமே சரிசமமாக நினைக்க பழகிக்கொள்ள வேண்டும். கஷ்டம் வந்துவிட்டால் உடனே மனம் நொறுங்கி போவது மட்டுமல்லாமல் மனதை போட்டு வருத்தி கொண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்களை போட்டும் குழப்பிக் கொண்டும் இருக்கிறாய். அப்படி இல்லாமல் எது வந்தாலும் மனதை சரிசமமாக வைத்துக்கொள். கஷ்டம் வந்துவிட்டால் ஒரே தடியாக வீழவும் கூடாது. இன்பம் வந்துவிட்டால் ஒரே தடியாக சந்தோஷமாக ஆடவும் கூடாது. சரிசமமாக வாழ்க்கையை வைத்துக்கொண்டாலே போதும், வாழ்க்கை நிம்மதியாக போய்கொண்டே இருக்கும். இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை என் பிள்ளையே. இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்துவிடவும் முடியாது, துன்பம் மட்டும் நிலையானதாக யாரிடத்திலும் இருக்கவும் முடியாது. மாறிக்கொண்டேதான் இருக்கும் இந்த வாழ்க்கையில். இன்பம் துன்பம் என்ற இரண்டு பக்கங்கள் எல்லோர் வாழ்விலும் உண்டு. எது வந்தாலும் மனம் தளராமல் உழைத்து நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகவே அமையும் என்ற நம்பிக்கையோடு உன் மீது நம்பிக்கை வைத்து, உன் சாயப்பா மீதும் நம்பிக்கை வைத்து உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நிச்சயமாக உன்னை வெற்றிக்கான இலக்கை தொடுவதற்காக உன் அப்பா உன்னை அழைத்து செல்வேன். இது சத்தியமான வாக்கு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் குழந்தையே. அதற்கான வழி அனைத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். திட்டத்தை தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் சுமமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குள் உன் மனதை போட்டு வீணாக குழப்பாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன்னால் வேதனைப்பட வைக்காதே. அனைத்தும் இனி உன் வாழ்வில் நல்லபடியாகவே அமையும். விதி ரேகையை மாற்றி எழுதப் போகிறேன் உன் சாயப்பா. இனி என்னதான் கவலை உன் மனதில் வந்தாலும் நம்பிக்கையோடு பெருமையோடு சொல், என்னிடம் இருப்பது என் சாயப்பா என்று பெருமையாக எல்லோரிடத்திலும் சொல். உன் சாயப்பா உனக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது, நிகழவும் முடியாது. பிள்ளையே, நிகழ்கால வாழ்வு என்பதுதான் மிக முக்கியமானது. உன்னுடைய எதிர்காலம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் அது உன் கையில்தான் உள்ளது என் பிள்ளையே. நான் நிச்சயம் ஜெயிப்பேன். ஜெயிப்பதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்துள்ளேன். என்னை ஜெயிக்க வைப்பதற்காக என் அப்பா இருக்கிறார் என்று நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும், நிச்சயமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்து விடலாம்.
எதிர்காலத்தை பற்றிய பயத்தை உடனே உன் மனதிலிருந்து அழித்துவிடு. எது நடந்தாலும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை பரிபூரணமாக நம்பு. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்தும் நடக்கிறது என்பதை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக மிக ஆனந்தமாகவே மாறிவிடும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே செய். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நிகழும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே அது திகழும். என்னை தேடி என் சாயப்பா வந்திருக்கிறார். அவர் என்னுடன் இருக்கும் பொழுது நான் எதற்காக அனைத்திற்கும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதிற்கு அது ஒரு புதுவிதமான புது தெம்பு கிடைப்பதை நீயே உணர்வாய். நீ இவ்வளவு உறுதியாக இருப்பதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே என் பிள்ளையே. உன்னுடைய கஷ்டமான இந்த நிலைமையும் நான் மாற்றி காட்டுகிறேன். உண்மைக்கு சற்று திமிர் அதிகமாகத்தான் இருக்கும் என் பிள்ளையே. எதையுமே என்னால் சாதிக்க முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. இறைவன் எப்பொழுதும் நம் பக்கத்தில்தான் இருக்கிறார் என்பதை அறிந்து புரிந்து கொள்.